ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாலிட்வொர்க்ஸில் ஃப்ளான்ச் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம், அப்புறம் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். சாலிட்வொர்க்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பார்ட் ஓப்பன் பண்ணி கிளிக் ஓகே பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வியூ செலக்ட் பண்ணிக்கோங்க, லைன் கமெண்ட் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ சென்டர் லைன் வரைகிறேன், சென்டர் லைன் கிளிக் பண்ணி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைன் கமெண்ட் கொடுத்து ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சைஸ் மென்ஷன் பண்ணணும், ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்து சைஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் பைப்பு ட்ரா பண்ணுறேன், ரிவால்வ் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல சாம்பர் வேணும், அது எதுக்காகனா வெல்டிங் சாம்பர், 5 mm கொடுக்குறேன், கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பைப்பு ட்ரா ஆகிடுச்சு, இதை நான் சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் பைப் 1 சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் பிளைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் போயிட்டு சென்டர் லைன் ட்ரா பண்ணுறேன், சேம் அதே மாதிரி சென்டர் லைன் வந்து நான் ஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இப்போ வரைய போகிறது வந்து ஃப்ளான்ச்சு, அந்த பைப்பில் வெல்ட் அடிக்கணும் அந்த ஃப்ளான்ச்சை. லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்து சைஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பைப்போட ஐடி சைஸ் கொடுக்கணும், 60 ID. ஸோ வந்து நான் 6 IDs கொடுக்குறேன், 30. ஃப்ளான்ஜோட ஓடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 120 வரும் டயாமீட்டர் அவுட்டர் டயா. இப்போ ரிவால்வ் கொடுத்துக்கோங்க, எனக்கு ஃப்ளான்ஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து டாப்பில் ஃப்ரண்ட் செலக்ட் பண்ணிட்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இது எதுக்காகனா எனக்கு 6 holes வேணும், அதனால் PCD கொடுக்குறேன், 100 கொடுத்துக்கோங்க. ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு சென்டரில் 10.2 holes வேணும், ஏன்னா 10 mm போல்ட்டு போட போகிறோம் நம்ம. அந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு சர்க்கிள் பேட்டர்ன் போயிட்டு 6 holes வேணும், 6 holes செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு 6 360°.
கட் கொடுத்து அப் டு நெக்ஸ்ட் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இந்த டாப்பில் இந்த ரெண்டு கார்னர்லேயும் சாம்ஃபர் வேணும், அதனால் ரெண்டு கார்னர்லேயும் கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சாம்ஃபர் கொடுத்தீங்கன்னா சாம்ஃபர் ஆயிரும். 0.5 mm சாம்ஃபர் கொடுக்குறேன். இப்போ சாம்ஃபர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாம்ஃபர் கொடுத்துவாங்க. எனக்கு இந்த சாம்ஃபரில் வந்து எனக்கு வெல்டிங் சாம்ஃபர் வேணும், 5 mm கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கோங்க. சரி, ஹோல்ஸில் வந்து சாம்ஃபர் வேணும், ஏன்னா அப்போ தான் போல்ட்டு வந்து ஃப்ரீயாக போகும். அதனால் சாம்ஃபர் செலக்ட் பண்ணிட்டு எல்லா ஹோல்ஸு கார்னர்லேயும் டபுள் சைடும் 0.5 mm சாம்ஃபர் கொடுக்கணும். இப்போ எல்லா ஹோல்ஸு செலக்ட் பண்ணுறேன். 0.5 mm கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. இப்போ சாம்ஃபர் வந்துடுச்சு. ஃப்ரண்ட்டில் எனக்கு இந்த ஃப்ளாஞ்ச் வந்து இன்னொரு பெரிய ஃப்ளாஞ்சோட ஜாயிண்ட் ஆகிறதுக்காக 0.5 சாம்பர் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஞ்ச் ஒன்னு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மறுபடியும் பார்ட் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு ஃப்ளாஞ்சு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளாஞ்ச் வரைகிறோம். அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா சேம் சென்டர் லைன் ட்ரா பண்ணி அதை 4 கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கோங்க. டாட்டர் லைன்ஸ் நெக்ஸ்ட்டு லைன் கொடுத்துட்டு இப்போ எனக்கு பெரிய ஓடி பைப்புலேருந்து சின்ன ஓடி பைப்புக்கு எனக்கு வந்து ஒரு ஃப்ளாஞ்ச் வேணும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்காக இப்போ ஒரு ஃப்ளாஞ்ச் போடுறேன். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்து டைமென்ஷன் மென்ஷன் பண்ணணும். ஓடி பெரிய ஓடி பைப் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 60 வருது ஐடி, சாரி ஐடி. நெக்ஸ்ட்டு சின்ன பைப்போட ஐடி பார்த்துட்டிங்கன்னா 40 வருது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் எதுக்காகனா, இப்போ நம்ம முன்னாடி வரைஞ்ச ஃப்ளாஞ்ச் வந்து இதில் கரெக்டாக சீட் ஆகிறதுக்காக 25 உங்களுக்கு 50 வரும் ஐடி. 50 இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா 70 வரும். ஓவரால் பார்த்துட்டிங்கன்னா 120 ஓடி வருது, அதனால் ரேடியஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க 60. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 வரும். மேலே 10 mm திக்னஸ்ஸு, ஃப்ளாஞ்சோட கிளாம்ப் பண்ணுற திக்னஸ்ஸு. அந்த ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 mm வரும். ஓவரால் ஃப்ளாஞ்ச் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 100. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் சென்டர் பாயிண்ட்டையும் வெர்டிகல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி டிஃபைன் ஆகிடும். இப்போ ரிவால்வ் போய்க்கோங்க. ரிவால்வ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது இது வந்து பெரிய ஓடி பைப்புலேருந்து சின்ன ஓடி பைப்புக்கு வந்து கனெக்ட் பண்ணுற ஃப்ளாஞ்ச். நமக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா டாப்பில் இருக்கிற அந்த பெரிய ஓடி ஃப்ளாஞ்சில் நம்ம வந்து ஹோல்ஸ் போடணும். அதுக்கு முன்னாடி ரேடியஸ் கொடுத்துடலாம்.
சாரி சாம்ஃபர் கொடுத்துடலாம். எட்ஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு எட்ஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு சாம்ஃபர் கொடுத்துக்கோங்க. 0.5 mm சாம்ஃபர் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. சாம்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் போடணும். போல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக 6 ஹோல்ஸ் போடணும். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிசிடி போடணும். சென்டர் பாயிண்ட் எடுத்து 100 mm பிசிடி போடுங்க. பிச் சர்க்கிள் டைமென்ஷன் அதை வந்து 4 கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10.2 ஹோல்ஸ் போடணும். 10.2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஹோல்ஸ் கிளிக் பண்ணி சர்க்கிள் ஸ்கெட்ச் பேட்டர்ன் கிளிக் பண்ணிக்கோங்க. 4 இருக்குது, நமக்கு 6 வேணும். 360 degrees 6 ஹோல்ஸ் வேணும். கட் அவுட் கொடுத்து அப் டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. இதோட பிசிடி பார்த்துட்டிங்கன்னா 80 வருது. அதையும் 4 கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோங்க. இதோட ஹோல்ஸ் போல்ட் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா 10.2. ஹோல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி சர்க்கிள் ஸ்கெட்ச் பேட்டர்ன் கொடுத்துட்டு 6 கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. கட் அவுட் கொடுத்து அப் டு நெக்ஸ்ட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளாஞ்ச் ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எல்லா ஹோல்ஸுக்கும் நமக்கு சாம்ஃபர் வேணும். சாம்ஃபர் செலக்ட் பண்ணிட்டு எல்லா ஹோல்ஸையும் செலக்ட் பண்ணி சாம்ஃபர் கொடுத்துக்கணும். எல்லா ஹோல்ஸும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. 0.5 mm கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன ஓடிக்காக பைப்பையும் ஃப்ளாஞ்சையும் நம்ம ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்ட் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பிளைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்து சென்டர் பாயிண்ட் வரைஞ்சி ட்ரா பண்ணி அதை கிளிக் பண்ணி 4 கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். இப்படியும் வந்து ட்ரா பண்ணலாம். ஏன்னா நம்ம ரிவால்வ் தான் கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம ஸ்கெட்ச் கொடுத்துட்டு 3 சைடு கிளிக் பண்ணி அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணி இப்படி பண்ணிக்கலாம். அது ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்து சைஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த பைப்போட ஐடி பார்த்துட்டிங்கன்னா 40 mm. ஸோ ரேடியஸ் வந்து 20 கொடுக்குறேன். ஓடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 60 வருது, அதனால் 30 கொடுக்குறேன். இப்போ ரிவால்வ் பண்ணி
இப்போ வந்து ஆக்சிஸ் வந்து செலக்ட் ஆகலாம், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சென்டர் டாட்டர் லைன் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பைப் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பைப்பில் வெல்டிங் சாம்பர் வேணும். ஸோ வந்து 5 mm கொடுக்குறேன். பைப் 2 சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன பைப்புக்காக நம்ம ஃப்ளாஞ்ச் ட்ரா பண்ணணும். சின்ன ஃப்ளாஞ்ச், அதே மாதிரி ப்ளான் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ப்ளான் செலக்ட் பண்ணுறேன். ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கோங்க. லைன் கிளிக் பண்ணி ஃப்ளாஞ்ச் ட்ரா பண்ணுங்கள். டைமென்ஷன் கொடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஃபுல்லி டிஃபைன் கொடுத்துக்கோங்க. ரிவால் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ளாஞ்ச் ஓகே ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு கார்னரையும் செலக்ட் பண்ணி சாம்பர் கொடுத்துக்கோங்க. 0.5 mm. சாம்பர் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு வெல்டிங் சாம்பர் வேணும். ஸோ வந்து 5 mm கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் வச்சு லைன் ட்ராக் பண்ணி இதோட பிச் சர்க்கிள் பார்த்துட்டிங்கன்னா 8080. இதை வந்து ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு போல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் வேணும். அதுக்கு வந்து 10.2 கொடுத்துக்கோங்க. ஏன்னா போல்ட் வந்து 10 mm போடுறோம். 0.2 mm வந்து நமக்கு ஃப்ரீ வேணும், அதுக்காக 10.2 போடுறோம். அந்த ஹோல்ஸை பேட்டர்ன் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் பேட்டர்ன் 4 mm இருக்குது. அது 6 மாற்றிக்கிட்டு 360 degrees பேட்டர்ன் பண்ணிக்கோங்க. கட் அவுட் கொடுத்து அப் டு நெக்ஸ்ட் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அசம்பிள் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.